Hello friends, welcome back to Civil Tamil. In this video, we will talk about AutoCAD. We will download the FMB diagram in AutoCAD and insert it and scale it. If you want to see the video, subscribe to the channel, subscribe to the bell button and click the bell button. So, first, unit set. So, units are decimal and meter. Meter or millimeter. You can choose any dimension. Maximum, நம்மளோட FMB diagram பாத்தீங்கன்னா மீட்டர்ல தான் கொடுத்திருப்பாங்க ஓகேவா சோ இன்வர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க அதே போல டிம் ஸ்டைலிங் போயிடு மாடிஃபை பிரைமரி யூனிட்ஸ்ல டெசிமல் இருக்கான்னு பாத்துக்கோங்க அடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிருக்க கூடிய PDF அதாவது FMB diagram வந்து இதல இன்செர்ட் பண்ணனும் PDF அதுக்கு நம்ம இம்போர்ட் கொடுத்துக்கலாம் இம்போர்ட்ல PDF So, PDF கொடுத்ததக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கமெண்ட் பார்ல செலக்ட் PDF அப்படினு சொல்லிட்டு கேக்கும். சோ அந்த ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிறது நம்ம சாய்ஸ் பண்ணிப்போம். சோ டவுன்லோட்ஸ்ல நீங்க செலக்ட் என்ன டயகிராம் வச்சிருக்கீங்களோ அத PDF வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததக்கு அப்புறம் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு லோட் ஆகி இந்த மாதிரி இன்செர்ட் ஆயிடும். ஓகேவா இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த அவுட்டர் போஷன் இருக்கு பாத்தீங்களா சோ இதெல்லாம் நமக்கு தேவ இல்ல அப்படினா டெலீட் பண்ணிக்கலாம் ஓகே ஜஸ்ட் இதெல்லாம் ஹேட்ச் மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க சோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அத மட்டும் தனியா மூவ் பண்ணிக்கோங்க சோ இப்போ இத எல்லastype நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் FMB டயகிராம் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு மூவ் கொடுக்கிறேன் சோ இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சிட்டேன் சோ இதெல்லாம் நமக்கு தேவைனா வெச்சுக்கோங்க இல்ல அப்படினா இதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க ஓகேவா So, this is the diagram. We will scale this diagram. Now, we will see the dimension. This is 32. This is 32. Check. So, 1.28. Okay, we will scale this. Scale this. First, we choose a line. Now, we will find this line. This is the dimension. This is the blue color. This is the dimension. 116. Okay, va? So in the 116 மட்டும் நான் first move பண்ணிக்கிறேன் so இப்படி select பண்ணும்போது உங்களுக்கு இந்த லைன் சேர்த்து select ஆகுது இல்லையா அதுக்காக நாம என்ன பண்றோம் அப்படினா இது எல்லாத்தையும் select பண்ணிட்டு export கொடுங்க so export கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே single line select ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா இத select பண்ணும்போது இந்த லைன் மட்டும் select ஆகுது இப்போ இத வந்து move பண்றோம் m enter இத மட்டும் தனியா move பண்ணி வெச்சுக்கோங்க okay va? Move பண்ணிக்கோங்க இல்ல copy பண்றனாலும் பண்ணிக்கோங்க So, இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிட்டு இது தனியா வெச்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நம்ம இது ஒரு சர்க்கிள் டிரா பண்ணனும் எதுக்காக சர்க்கிள் டிரா பண்றோனா இப்போ இந்த லெந்த் பாத்தீங்கனா 116 அதுல கொடுத்திருந்தாங்க பட் நமக்கு இதுல இருக்க டைமென்ஷன் பாத்தீங்க அப்படினா எவ்வளவு இருக்குனா 4.63 தான் இருக்கு சோ அதனால நம்ம என்ன பண்றோனா சர்க்கிள் கிரியேட் பண்றோம் இந்த இடத்துல வெச்சு இது ஃபுல்லா 116 கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல இதுதான் நம்மளுடைய ரியல் டைமென்ஷன் ஓகேவா இப்போ என்ன பண்ணனும்னா இந்த லைனை வந்து 116 க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணனும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணனும்னா EX அப்படினு சொல்லி கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வரும் அத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இந்த லைன் அதுக்கு அப்புறம் இந்த சர்க்கிள் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுக்கிறேன் என்டர் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த லைனை இப்படி மேலே கர்சர் கொண்டு போனீங்க அப்படினால இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும் எக்ஸ்டெண்ட் ஆன இடத்துல கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா அதுக்கு அப்புறம் எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த சர்க்கிள் நமக்கு இப்ப இனிமேல் தேவை இல்ல சோ அத டெலீட் பண்ணிரலாம் இப்போ இந்த டயகிராம நம்ம இதல மெர்ஜ் பண்ணிக்கலாம் இதெல்லastype செலக்ட் பண்ணிட்டு மூவ் கொடுக்கறேன் மூவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து இது வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணிடுறேன் ஓகேவா இப்போ நமக்கு டயகிராம் இந்த சைஸ்ல இருக்கு நம்ம ஆனா இந்த சைஸ்க்கு இந்த லைனோட லெந்த்க்கு நம்ம ஸ்கேல் பண்ணனும் சோ அதுக்கு பாத்தீங்க அப்படினா ஸ்கேல் அப்படிங்கற ஆப்ஷன் எடுத்துக்கறேன் Yes, scene கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம செலக்ட் பண்ணலாம் ஓகேவா சோ இது டோட்டலா அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க சோ இதெல்லastype உங்களுக்கு என்ன லைன்ஸ் தேவையோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதல பாத்தீங்க அப்படினா நமக்கு இந்த லைன் மட்டும் செலக்ட் பண்ண முடியாது ஓகேவா அதை விட்டுருங்க ரிமைனிங் இருக்க பார்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுக்கறேன் Enter கொடுத்ததக்கு அப்புறம் பேஸ் பாயிண்ட் கேக்குது சோ பேஸ் பாயிண்ட் வந்து நமக்கு இந்த பாயிண்ட் சோ இத பேஸ் பாயிண்டா கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நாம நார்மலா ஸ்கேல் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் ஆயிட்டே போகும் ஓகேவா சோ ஆனா நாம என்ன பண்றோம் அப்படினா
இத வந்து இப்படி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும் இல்லையா இதோட நம்மளுக்கு ஸ்கேல் பண்ணனும் அதுக்காக நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்கிறோம் சோ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் அப்படினு சொல்லிட்டு இருக்கும் நீங்க பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணக்க அப்புறம் ரெஃபரன்ஸ் அப்படினு ஒன்னு வரும் அத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ நமக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு இதுதான் 116 இத செலக்ட் பண்ணிட்டு இப்போ இத வந்து drag பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு மூவ் ஆகும் இப்படி உங்களுக்கு பெருசாயிட்டே போகும் உங்களுக்கு எந்த லைனோட எண்ட் வரைக்கும் வேணுமோ இப்போ நமக்கு 116ன்றது இந்த லைனோட எண்ட் சோ இதோட கிளிக் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு கரெக்ட்டா ப்ராப்பரா உங்களுக்கு அந்த டயகிராம் வந்து டைமென்ஷனோட ப்ராப்பரா வந்துரும் இப்போ நீங்க இத செக் பண்ணி பாத்தீங்கனா இந்த இடம் 116 நமக்கு இருக்கணும் கரெக்ட்டா இருக்குங்களா சோ அதே போல இதுவும் செக் பண்ணி பாருங்க இப்போ 32 இருக்கு இந்த இடத்துல சோ இதுல இருந்து இது வரைக்கும் டைமென்ஷன் எடுக்கறேன் 32.18 இருக்கு சோ FMB டயகிராம் போடும்போது உங்களுக்கு டெசிமல் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க சோ மைனூட் சேஞ்சஸ் இருக்கும் ஓகேவா நீங்க வந்து ஒவ்வொரு டைமென்ஷனுமே செக் பண்ணி பாத்துக்கோங்க கரெக்ட்டா இருக்கா இப்போ 13.4 இருக்கு சோ இதுல இருந்து இங்க எடுக்கறேன் சோ 13.71 இருக்கு ஓகேவா இது வந்து சின்ன சின்ன இது வந்து பாத்தீங்கன்னா FMB டயகிராம் அவங்க லோட் பண்ணும்போது அவங்க டிரா பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன இது அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த மெயின் ஹோல் நம்பர் இருக்குல்ல 1325 இந்த மாதிரி அது மட்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஓகேவா சோ இவ்வளவுதான் நமக்கு FMB டயகிராம் வந்து ஆட்டோகேட்ல நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்றது ஓகேவா ஏன் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதே டயகிராம் வந்து ஆட்டோகேட்ல டிரா பண்ணும்போது நமக்கு எந்த லைன்ல இருந்து எடுத்தாலுமே நமக்கு அந்த ஆங்கிள் வந்து தெரியாது ஓகேவா அதுக்கு வந்து நம்ம லேடர் டேபிள் இருந்தா மட்டும் தான் டிரா பண்ண முடியும் சோ லேடர் டேபிள் இல்லாம அந்த டயகிராம் வந்து நம்ம DWG ஃபார்மட்ல மாத்தணும்னா இந்த மாதிரி மாத்திக்கலாம் ஓகேவா இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ